ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பட்டர்ஃப்ளைஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாபி வந்து சில புது புது ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் சில பேண்ட்டு, இந்த சுடிதார், இதுக்கெலாம் நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில டிப்ஸ் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு, சில டிப்ஸு. ஸோ அதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் பட்டர்ஃப்ளைஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் வந்து நம்ம அபி வாங்கியிருக்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ்ஸஸ் ப்ளஸ் அவங்க கொஞ்சம் அதுக்கு செட் ஆன மாதிரி கொஞ்சம் இயரிங்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுதான் இதில் பார்க்க போகிறோம். அப்புறம் இல்லை மாதிரி பெல்ட்டும் அவரை கட்டிக்கிறதுக்காக வாங்கியிருக்காங்க, டைட் பண்ணிக்கிறதுக்காக. இதெல்லாம் தான் அந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் பற்றி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு நான் உங்களுக்கு இப்போ கொடுத்துட்றேன். The first dress here is இது ஒரு ஸ்கர்ட் அண்ட் டாப் இருக்குது. இது வந்து ஒரு நல்லா பஃபன் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கர்ட்டு, போட்டோம்னா ஒரு ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே இருக்கிறது வந்து ஒரு சின்ன மாதிரி ஒரு டாப். ஓகே, நெக்கோட கவர் ஆகிருக்கும், செஸ்ட் ஏரியா கொஞ்சம் வரும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸி கவுன் மாதிரி வரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். மூணு கலர்ஸ் வந்துருக்கு. இந்த கீல் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கும், மேலே கரெக்டாக இருக்கும். நடுவில் வந்து டார்க் க்ரீன் கோட்டிங் நம்ம ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு போட்டு காட்டினா இன்னும் கொஞ்சம் நைஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, பேண்ட் ப்ளஸ் டாப்பு சுடிதார் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பேண்ட்டு, கீழே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பேண்ட்டு. ஓகே, உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் போட்டோன்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் கவுன் தான். இது ரெண்டுமே கவுன். இது வயலட்டில் ஹார்ட்டின்னு போட்ட மாதிரி ஒரு கவுனு. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ல நிறையா டிசைன்ஸ் போட்ட மாதிரி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டட்ஸும் இருக்குது. அது நீங்கள் பார்வி போட்டு வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க அப்படி. ஸோ இந்த லிஸ்ட்டில் இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரெஸ். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இதுதான் பபி போட்டுட்ருக்காங்க பாருங்களேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ், அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து இஸ் ஆக்சுவலி அ ஸ்கர்ட். ஓகேவா, அஸ் உங்களுக்கு தெரியும். நடுவில் வந்து ஒரு கட் மாதிரி வச்சுருக்கோம். நான் கொஞ்சம் சைடாக திருப்பி போட்டிருக்கேன். இதெல்லாமே வந்து எங்கள் அம்மா தான் ஸ்டிச் பண்ணாங்க. இது வந்து ஒரு டாப் மாதிரி, பாட்டம் டாப் பின் பண்ணியிருக்கேன் நான். இயரிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங்காக போட்டு விட்டுருக்கேன். இதுதான் இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெஸ். ஸோ லைட்டாக அப்படின்னா இப்படி இருக்கும். இதுதான் ஸோ இயரிங் கொஞ்சம் ஃபில் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், கீழே வரப்போகுது. செகண்ட் ட்ரெஸ் இது பாருங்கள். இது வந்து ஒரு பர்பிள் கலரில் இருக்கும், ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸு ஆஸ் எ ஒயிட் கலர் ஹேட்டின் வச்ச மாதிரி ரொம்பவே சூப்பராக லவ்லியாக இருக்கும். இங்கே பாருங்கள், அதே இயரிங் தான். என்கிட்ட இது செட் பண்ண தெரில, அதனால் இதே போட்டு விட்டுட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் ஃபுல்லாகவே இருக்கும். இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை கலர், இது பேர் என்னன்னு தெரில. ஆனால் இது வந்து ரொம்ப இதோட இதுதான் ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக. இந்த மாதிரி நெக் டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் மாதிரி வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இப்படி வந்திருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சப்போஸ் வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இப்படி கூட எடுத்து வச்சுக்கலாம், இந்த நெக்கை அது கூட வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இது வச்சுக்கலாம். டைம்ஸ் இஃப் யூசி இப்படி கூட நான் வைப்பேன். நான் இப்படி காட்டியிருந்தேன் இல்லையா, இப்படி ஒரு ஸ்கொயர் நெக் இருக்கிற மாதிரி. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஃப்ளாட் நெக் இப்படி கூட போடுவாங்கல்ல, இந்த மாதிரி கூட நான் வைப்பேன். உங்களுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம், நம்ம ஸ்டிச்சிங்கை பொறுத்து நம்ம எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறது. நீங்களும் உங்களுக்கும் தைக்க தெரியும், ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் பண்ணலாம். இதான் வந்து எங்கள் அம்மா ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸு, தேர்ட் ட்ரெஸ். இது பாருங்களேன், இதுக்கேற்ற மாதிரி மேட்சிங்காக இவங்க இயரிங்கும் போட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு சாதாரண பில்லோ கிளாத், அதில் வந்து டிசைன் பண்ணது. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்களேன். உங்களுக்கு ஸ்டிச்சிங் பிடிச்சிருந்துச்சு, கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் இருக்கிற எல்டர்ஸ் யூஸ் பண்ணியோ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இவங்க பாருங்களேன், எக்ஸ்ட்ரா இவங்க நெக்கோ டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்லேருந்து ஒரு ஹேண்ட் மட்டும் வாங்க, ஒரு கை மட்டும் அந்த லேயர் வந்திருக்கும். இன்னொரு கை வந்து இப்படி ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க. இப்போலாம் இப்படி தானங்க டிசைன் வருது. இது வந்து ஒரு நீ இந்த லென்த்து இருக்கும் தான், ஒரு குர்த்தி டாப் மாதிரி வரும் உங்களுக்கு. கீழே வந்து பேண்ட்டு இவங்க டிசைன் பண்ணிக்கணும். இதுதான் வருது. இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வருது நமக்கு. ஆஸ் ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி, ஆஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டட்டும் வாங்கியிருக்காங்க இவங்க. ஆஸ் இது எல்லாம் இதுவும் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ப்ளூ கலர் இருக்குது, அப்புறம் ஒயிட் கலர் இருக்குது பார்த்திங்களா. சாரிங்க, பார்வை விழுந்துட்டாங்க. ஸோ பாருங்கள், ஒயிட் கலர் கூட இருக்குது. ஆஸ் உங்களுக்கு ஃபோர்த் ட்ரெஸ் நம்ம அபி வேர் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு வந்து நான் பேண்ட்டும் இருக்குது, இது சிகர் பேண்ட்டு. இதுதான் வந்து அந்த ட்ரெஸ்ஸு. நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு டீசெண்டான ட்ரெஸ் தான் போட்டு போவாங்க. ஆஸ் நான் முன்னாடி காமிச்ச மாதிரி கவுன் அதெல்லாம் வீட்டில் போடுவோம், அதெல்லாம் அப்படி பண்ணுவோம். அதனால் வெளியில் போனால் நம்ம எப்பவுமே எதுவும் பெருசு பெரிய பெரிய ஆயிட்டு பெருசு பிள்ளைகள் ஆகிட்டோம்.
அதனால் நம்ம நல்லா பெருசாக டாப்ஸு இவங்க பேண்ட் போட்டிருக்காங்க. பாருங்கள் இதோட டிசைனே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ப்ளஸ் பிங்க் தான் வருது. இது வந்து ஒரு சிகப் பேண்ட், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு ஏன் இது நல்லா நல்லா காமிக்காமல் இருக்கேன் அப்படின்னா, எக்ஸ்பிளைன் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருக்கேன், அது விழுந்துருச்சுன்னா அதனால தான் எனக்கு பயமாக இருக்குது. ஸோ இதோட இயரிங்கும் வந்து அழகாக மேட்ச் பண்ணியிருப்பாங்க இவங்க, பார்த்து வாங்கினாங்க. ஒயிட் கலரில் கீழே பர்ஸ், மேலே வந்து ரெட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி ரொம்பவே ரீசெண்டாக இருக்கும். இதுக்கு அவங்க ஷால் நான் வந்து பண்ணல, ஸோ சும்மாப்பா வச்சுருக்கேன். இப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் கலராக பிந்திஸ் கூட நீங்கள் வைக்கலாம் ஆஸ் உங்கள் பெயிண்ட்டு யூஸ் பண்ணி. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் எப்படி வேணால் வைக்கலாங்க. ஆஸ் நான் சும்மா வச்சுருக்கேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துருக்கேன். இதுதான் வந்து ஆக்சுவலாக இது நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸு பாருங்களேன். இது வந்து ஒரு கவுன் மாதிரி வரும். ஆஸ் நான் சொன்ன மாதிரி இங்கே லைட் க்ரீன், டார்க் க்ரீன், அப்புறம் திரும்பி லைட் க்ரீன் வந்துடுது. ஆஸ் நம்மளுக்கு இயரிங்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இது, நல்லா இதை விட டார்க் க்ரீன் இது. அப்படி தான் அவங்க மேட்ச் பண்ணி வாங்கியிருக்காங்க. செம்ம சூப்பர்பான டாப், இது போட்டோன்னே நம்மளுக்கு ஃபுல்லாக காட்டன் தான் எல்லாமே, சூப்பராக ஃபீல் பண்ணுறாங்க இவங்க. நிறையா டாப்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆஸ் நான் ஒரு பெல்ட் காட்டினேன் இல்லையா அவங்களுக்கு, அந்த அந்த ப்ளூ கலர் பெல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாத்துக்கும் செட் பண்ணிப்பாங்க. சித்தா வந்து அந்த பெல்ட்டு, இது வந்து அவங்க ஜீன்ஸ் போடும்போது இந்த அந்த மாதிரிலாம் போடும்போது அவங்க செட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க அந்த பெல்ட்டு வந்து வாங்கியிருக்காங்க. இந்த பெல்ட்டும் வந்து ரொம்ப கார்ஜியஸாக இருக்கும். நம்மளுக்கு நிறையா பேர்ல்ஸ் வச்சு நடுவில் வந்து நிறையா ஸ்டோன் ஒர்க்லாம் கொடுத்துருப்பாங்க. இது அப்படியே இந்த ஜீன் கிளாத்து தான் பாருங்களேன், இதை டை பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவங்க டை பண்ணிக்கலாம். திரும்பி அப்படியே விழுந்துட்டாங்க. சரி பரவாயில்ல, விழுந்துட்டு போட்டோம். இது வந்து இதுதான் வந்து இந்த இது பெல்ட் வேணும்னா போட்டுப்பாங்க. ஸோ அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ தூரம் காலை எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இது கிளியவே கிளியாது. எவ்வளோ ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க பாருங்களேன். ஸோ அதனால தான் வந்து அப்படி வந்து உங்களுக்கு காட்டுறாங்க எப்படி சொல்லுங்க சொல்கிறாங்க. அவ்வளோதான். இது ஹேர் ஸ்டைலுமே வந்து இது ஃபுல்லாகவே நான் வந்து பிளாட் பண்ணி விட்டுருக்கேன், ஒன் பிளாட். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் இந்த மாதிரி தைக்க தைக்க நீங்கள் ஃப்ரீயாக கூட விடலாம். அதுக்கும் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் நான், ஹேர் ஸ்டைல்ஸ் ஃபார் பார்பி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அது உங்களுக்கு ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ண தெரியலனாலும் நீங்கள் பண்ணி கற்றுக்கலாம் அந்த வீடியோ பார்த்து. அப்புறம் மேக்கப்பும் உங்களுக்கு இருந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாங்க. பொட்டும் அந்த கலர் வச்சு போட்டுக்கலாம், ட்ரெஸ்ஸஸும் நீங்கள் தைச்சது போட்டுக்கலாம். இதெல்லாம் ஆன்லைன்லேயே வாங்காமல் ரொம்ப சூப்பராக நம்ம தைச்சிட்டோம். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 300, 400, 500, இப்போ 1000 கூட வந்துடுது. ரொம்ப அநியாயங்க, வெரி வர்ஸ்ட். அதனால் அப்படிலாம் பண்ணாமல் நம்ம வீட்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா ட்ரெஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருக்கும். பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இன்னொருத்தவங்க வந்து விசிட்டிங் கசின்ஸ் ஹவுஸ் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்பீஸ் எல்லாமே அவங்க கசின் வீட்டை விசிட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் இந்த வீடியோவில் என்னால் அதை பண்ண முடியல, சாரி. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஓகே, வி கம் அப் ஆன் டு த எண்ட் ஆஃப் த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் பட்டர்ஃப்ளைஸ். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.